கோவையில் நடைபெற்ற 78வது சுதந்திர தின விழாவில் ஆயுதப்படை காவலர்கள் நடத்திய வாகா எல்லை அணிவகுப்பு காண்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கோவை வாவூசி பூங்கா மைதானத்தில் 78வது சுதந்திர தின விழா தேசிய கொடியினை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடி ஏற்றி வைத்தார். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவின் சிறப்பாக கோவை ஆயுதப்படை காவலர்கள் நடத்திய வாகா எல்லை அணிவகுப்பு அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. வாகா எல்லையில் இந்திய இராணுவத்தின் எல்லை பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மிகவும் பிரசித்தம். அதே போன்ற அணிவகுப்பு பயிற்சியை கடந்த 2 வாரங்களாக கோவை ஆயுதப்படை ஆண் மற்றும் பெண் காவலர்கள் பயிற்சி பெற்றனர். இந்த அணிவகுப்பிற்காக வடிவமைக்கப்பட்ட வண்ண நிற சீருடைகள் காவலர்கள் நடத்திய அணிவகுப்பு கம்பீரமாக இருந்தது. தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் நம் நாட்டு இராணுவ வீரர்களின் தைரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் மிடுக்காக வீரர்கள் அணிவகுத்தனர். இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியான வாகாவில் நாள்தோறும் மாலை எல்லைக்கதவு மூடப்படும். அப்போது மிடுக்கான நடையுடன் செல்லும் இந்திய இராணுவத்தின் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தேசிய கொடியினை கீழிறக்குவார்கள். இந்த காட்சியை காண பலரும் அங்கே கூடுவார்கள். நம்மில் பலரும் இந்த காட்சியை அங்கே சென்று காண இயலாது. அதனை தத்ரூபமாக கோவை ஆயுதப்படை காவலர்கள் இன்று கோவை வவுசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற 78வது சுதந்திர தின விழாவில் இந்த அணிவகுப்பை அற்புதமாக செய்து காட்டினர். பாத்தீங்களா?